இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சா? இந்த கலர் உங்களுக்கு கடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கறோம். அந்த கட்டம் போட்டு எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தான நாங்க இருக்கறோம். நீ பாட்டு காட்டிரு, காசு குடுக்குறது யாரு? நீங்க டேய் ஐ கம்மனிரு, யோ பில் போடு. என்னது பில்? ஓஹோ, பாப்பநாயகன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்க பில் போட மாட்டியா? போடுறயா? போடியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு, ஏமாத்திடுவானுங்க. ஆமா, மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே அள்ள அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம்டி? இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா, இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி, 2 வடை, 2 தோசை கொடு. யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா? பின்ன ஏதாவது வாங்கிக்கணா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையறாம் பாரு. சில்லறை அப்படி இல்லையா? இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ, மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா. நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறதே? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி, 4 முழம் கொடு. இந்த இது என்ன கடை துடைக்கிற துணியா? சோ, 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு, ஊரு, விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க பேரை சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா. முப்பாத்தா பேரடி தருது பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமே எங்க அம்மா வேலை வாம்பு கிளிக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி யார் அவன்? கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பேரே சொல்லிடுதா மச்சா? அது நானு. இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு. அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன யோ, ஏரோப்ளான்ல சனல் ஓரமா டிக்கெட் போட சொல்லி எச்சு துப்புன. அட, அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு. ஐயோ, உன் தலை மேலயே துப்புனாங்க. சோ, உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார பகுதி எக்ஸ்போ மச்சா, தட்டமுருக்கு ஊறுகாய் கட்டு சோறுல எடுத்து போலாம். அவன் ஜப்பான்ல போய் தான் நார போகுதுனா, நீ இங்கேயே நார வைக்கிறங்கற வையு. புன்சாமி, புன்சாமி, புன்சாமி மச்சா, யாரையுமே காணோம். அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? இதென்ன முன்சாமி? முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி. என்ன பண்றது மச்சா? அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே முன்சாமி. சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டுருக்க. யாராப்ளான விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மாட்டா. கழுத முண்ட, சப்பான்னு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி போய் தொலைஞ்சானுங்க இந்த தர்திர பசங்க. முனுசாமி, ஓ நீ தான் மயில்சாமியா? நீ? நான் தான் அவங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீ தான் முனுசாமியா? இதான் முப்பத்தாளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது?
இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கு போல் இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமி கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசன இருக்கா? விதி ஏதோ படிச்சவன் வந்து மாட்டுவான் நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிறேன்? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டகிட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யாரு போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம் கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன். மயில்சாமி, நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாம். நீ கொஞ்சம் தள்ளியே வா, வாடி போலாம். முனுசாமி முனுசாமி சப்பாருங்க. இது மழை இல்லையா? பவுண்டைன் அப்படின்னா சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐனு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு! ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறே கேரகம். எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி, நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆட்டுக்கோடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல. ஏன் பெருமைச்சுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளா அது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் குடுத்துருவியான்னா கேக்குற? ஏண்டா, எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வர குடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா? அந்த வேர நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா. அவ என்ன எடுத்து சொல்றது? அட, ஒரு வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்தறோம். வாங்க போவில. டேய், தொட்டை இடிச்சு போடு, வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்கோ, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கற, சப்பான் மரம்ங்கற, என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தால நம்ம ஒண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான். ஏண்ட காட்ட மாட்டேங்கற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல்ல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும்னு சொன்னையா? இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தனமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன்.
யார பார்த்து காட்டு முறாடின்னு சொன்னேன். நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் பத்து பாஞ்சு பேர் கூட்டமானிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார், கண்ட்ரி பட்டிக்காடு பட்டி. யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.